வேதிக் ஹோம பூஜாஸ் அனைத்து தடைகளும் நீங்க ஸ்ரீ மகாகணபதி ஹோமம், குழந்தை பாக்கியம் ஏற்பட ஸ்ரீ சந்தான கோபாலகிருஷ்ண ஹோமம், தொழில் வியாபாரம் பெருக ஸ்ரீ சுதர்சன சக்கரராஜ ஹோமம் மற்றும் ஸ்ரீ அஷ்டபைரவ ஹோமம், ஸ்ரீ பிரத்யங்கரா தேவி ஹோமம் போன்ற ஹோமங்கள் பாரம்பரிய முறையில் செய்யப்படும். மேலும் விவரங்களுக்கு 7358234766. உலகெங்கும் உள்ள என் சகோதர சகோதரிகளுக்கு வணக்கம். ஹெட்லைன் சீவில டிசம்பர் மாத ராசி பலன் ஸ்பான்சர்ட் பை லைஃப் ஹாரஸ்கோப் .in. டிசம்பர் மாதம் இந்த வருடத்துடைய கடைசி மாதம். இந்த மாதத்துடைய கிரக நிலைகள் எப்படி இருக்குது, நெக்ஸ்ட் இயருக்கு எப்படிலாம் பிளான் பண்ணலாம், ப்ரீ பிளான் முன்னாடியே என்ன பண்ணலாம், அதை பற்றின ஒரு டீட்டெயில் டெஃபினேஷன் கொடுப்போம். ஹெட்லைன் சீவில கிட்டத்தட்ட 1 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் நம்ம நெருங்கிட்டு இருக்கோம். உங்களுடைய ஆதரவுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். ப்ளஸ் நம்ம வந்து மாதம் மாதம் கொடுக்கக்கூடிய இந்த ராசி பலனை நான் மறுபடியும் சொல்லிக்க விரும்புகிறேன். ராசி லக்னம் ரெண்டுத்தையுமே நீங்கள் வந்து பலன்கள் பாருங்கள். ஒவ்வொரு நபரும் தனி நபரும் உங்களுடைய ராசி அதுக்குண்டான பலன்கள், உங்கள் லக்னமே அந்த ராசிக்குண்டான பலனில் போய் பார்த்துங்க. இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு கிடைக்கிறதுக்காக நம்ம சொல்கிறோம். ஹெட்லைன்ஸ் டிவி ஆப்லையும் நீங்கள் வந்து விடுபட்ட நிகழ்ச்சிகளை போய் செக் பண்ணி பார்த்துக்கலாம். விருச்சிகம் ராசி டிசம்பர் மாத பலன்கள். டிசம்பர் மாதத்தை பொறுத்த வரைக்கும் விருச்சிகம் என்ன மாதிரியான பலன் கொடுக்கும், எந்த அளவுக்கு சப்போர்ட் இருக்குது விருச்சிகம்க்கு இந்த மாதத்தில், அந்த 6 கிரக சேர்க்கைகள் ஏதாவது பேட் நியூஸ் கொண்டு வருமா இல்லை நன்மையை செய்யுமா நம்ம தெளிவாக பார்ப்போம். ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்னென்னா, விருச்சிகம்க்கு இந்த மாதத்தில் 25th of December வரைக்கும் செவ்வாய் 12th இடம், அதாவது துலாமில் இந்த செவ்வாயுடைய பொசிஷன் இருக்குது 25th of December வரையில். உங்களுடைய ராசிநாதன் பலனில் இருக்கும்பொழுது அந்த பலம் அப்படிங்கிறத வந்து கொஞ்சம் குறைச்சி ஒரு சுத்தல் ஒரு அலைச்சல் அந்த மாதிரி. இப்போ குரு வந்து உள்ள செகண்ட் ஹவுஸில் வந்திருக்கார். குரு பலன் நல்லாயிருக்கு. குரு என்ன செய்வார், கொஞ்சம் இன்கம் கொடுப்பார், வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கொடுக்கறதுக்கு ஒரு வாய்ப்பை உருவாக்கி கொடுப்பார், குழந்தைங்களுடைய படிப்பு நல்லபடியாக கொடுப்பார், அவங்களுடைய மேரேஜ், குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை முயற்சி, நல்ல ஒரு டாக்டர் கன்சல்டேஷன், வெளிநாடு போகிறதுக்குள்ள யோகம், படிப்பு நல்ல மாணவர்களுக்கு வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து எஜுகேஷனுக்கு நல்ல ஒரு சப்ஜெக்ட் நல்ல ஒரு சான்ஸ், இதெல்லாம் தான் குரு கொடுப்பார். ஆனால் செவ்வாய் வந்து 12th house இருக்கும்பொழுது அவருடைய எனர்ஜி இல்லை அவருடைய ஒரு ஃபோக்கஸ் இல்லை அவருடைய ஒரு இன்பில்ட் டிஃபால்ட் ஃபோக்கஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் பின்தங்க ஆரம்பிக்கும், கொஞ்சம் அலைச்சல். இப்போது நம்ம இங்கேருந்து ஒரு 10 கிலோமீட்டர்ஸில் ஒரு விஷயத்தை போய் நம்ம முடிக்கணும்னு நினைக்கிறோம், ஆனால் அது வந்து அங்கே இல்லை இன்னும் ஒரு 10 கிலோமீட்டர் தள்ளி போகுதுன்னு சொல்லும்போது அந்த எக்ஸ்ட்ரா டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம் இல்லையா, அந்த மாதிரி தான் அந்த செவ்வாய் நினச்ச விஷயத்தை நினச்ச நாளில் முடிக்க முடியாமல் ஒரு இழுபறி. அதே விருச்சிகம் அப்படிங்கிற ராசியை பொறுத்த வரைக்கும் செகண்ட் ஹவுஸில் 6 கிரக சேர்க்கைகள் இருக்குது, அது வந்து 25, 26, and 27. சூரியன் சந்திரன் இந்த விருச்சிகத்துக்கு முக்கியமான 2 கிரகங்கள். குரு ஆல்ரெடி அங்கே, சனி, குரு சனி சூரியன் சந்திரன் புதன், புதன் தான் இந்த லக்னத்துக்கு அன்ஃபேவர். இந்த ராசிக்கு கேதுவோட இருக்கார். உங்கள் ஜனனகால ஜாதகத்துலையும் இது மாதிரி கூட்டணி இருக்கான்றதை முதல்ல நீங்கள் செக் பண்ணுங்கள். அந்த கிரக கூட்டணி ஒருவேளை 6, 8, 12 இருந்ததுன்னா இந்த கிரகங்களுடைய சேர்க்கை அவ்வளோ நன்மையை கொடுக்காது. நான் சொல்கிறது 6 கிரகம் தான் சேர்ந்துருக்கணும்னு கிடையாது, ஒருவேளை 4 பிளானட்ஸ் சேர்ந்துருக்கலாம், 3 or 2 கூட இணைஞ்சிருக்கலாம் இந்த 6ல், அவுட் ஆஃப் தி 6ல. அது அப்படி இருக்கான்றதை முதல்ல செக் பண்ணி பாருங்கள். லைஃப் ஹாரஸ்கோப் .in அதில் போயிட்டு முதல்ல உங்கள் சார்ட்டை ரெடி பண்ணுங்கள், உங்கள் ஹாரஸ்கோப்பை ரெடி பண்ணி செக் பண்ணுங்கள் எந்த அளவுக்கு அந்த பிளானட்டுடைய பொசிஷன்ஸ் நல்லா இருக்குது, நல்லா இருக்கா நல்லா இல்லையா, தசா புத்தியாவது உங்கள் லக்னத்துக்கு ஃபேவராக இருக்கா இல்லை அன்ஃபேவராக இருக்கா, அதில் ஏதாவது நன்மை நடந்துருமா, உங்கள் ஜனனகால ஜாதகம்லாம் யோகங்கள் நல்லா அழகாக பிரிஞ்சிருக்கா, இதை செக் பண்ணிவிட்டு இந்த 6 கிரக சேர்க்கைகள் அதில் உள்ள கூட்டணியை பொறுத்து தான் வித்தியாசமான பலனை கொடுக்கும். சுக்கரன் கொஞ்சம் சேஃப் இருந்தாலும் 3rd house 15th of December சுக்கரனுடைய இடம்பெயர்ச்சி, இந்த சுக்கரன் வந்து 3rd இடத்துக்கு போகும்பொழுது நன்மையை கொடுப்பாரா, குடும்ப வாழ்க்கையில் தான் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ஃபேமிலி மேட்டர்ஸில் ஃபேமிலி விஷயங்களில் 15th of December 25th of December அதிகமான வாக்குவாதங்கள் செய்ய வேண்டாம். 15-27 வரைக்கும் அந்த 3 நாட்கள் பாகிஸ்தானத்தில். ஸோ கணவன் மனைவி உறவை ரொம்ப விட்டு கொடுத்து கவனமாக பார்க்க வேண்டிய மாதம் டிசம்பர் மாதம் விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும். 2வது, பணம் கொடுக்கல் வாங்கல். யாருக்காவது பணம் உதவி பண்ணுறீங்க இல்லை உதவி வாங்குறீங்க இல்லை கடன் கொடுக்குறீங்க கடன் வாங்குறீங்கன்னா கவனம், முடிஞ்சளவுக்கு கொடுக்காதீங்க, வாங்கவும் வாங்காதீங்க. ஏன்னா சில சமயத்தில் நம்ம செய்யக்கூடிய டிரான்சாக்ஷன்ஸ் வந்து வம்பு வழக்குகளை கொண்டு முடிக்கும், அதை அவாய்ட் பண்ணால் நல்லது. தவிர்க்க முடியாத சில காரணத்துக்கு எடுத்துங்க, அதர்வைஸ் முடிஞ்சளவுக்கு அவாய்ட் பண்ணிக்கங்க. முக்கிய முடிவுகள் குடும்ப வாழ்க்கை ரீதியாகவோ இல்லை ஒரு வரன் வாழ்க்கை துணை தேவையோ அல்லது ஒரு வேலை தொழில் தொழிலில் ஒரு முயற்சி பிஸ்னஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் இந்த மாதிரி முக்கிய முடிவுகளாக இருந்ததுன்னா டிசம்பர் மாதத்தை நீங்கள் அவாய்ட் பண்ணால் பெட்டர்.
ஏன்னா உங்களுடைய ஃபினான்ஷியல் பிளான் ஸ்ட்ராங்காக இருந்தாலும் கூட மற்ற கோள்களுடைய பார்வையெல்லாம் எட்டில் போய்விடும். ஸோ ஒன்று செய்ய போகும்பொழுது அந்த செயல் இறுதி வரைக்கும் நிலையாக இருக்குமா, இறுதி வரைக்கும் உறுதியாக இருக்குமா, இறுதி வரைக்கும் அது தாக்கு பிடிக்குமானா? நோ. ஸோ விருச்சிகம் முக்கிய முடிவுகளை இந்த மாதத்தை தவிர்க்கலாம். குருனால ஏற்படக்கூடிய நன்மைகள் நிச்சயமாக அவர் கொடுப்பார். 25th of December செவ்வாய் வந்து உங்களுக்கு உள்ளே வந்துடுவார், அதாவது உங்கள் ராசிக்குள்ளேயே. உங்கள் ராசிநாதன் பலம் அடையக்கூடிய ஒரு நேரம், உங்கள் ராசிநாதன் வலுவாக இருக்கக்கூடிய ஒரு டைம் 25th of December. அப்போ அந்த சமயத்தில் தான் உங்களுக்கு வந்து தைரியம் வரும். ஆனால் அதே 25ஆம் தேதி 6 கிரகங்களும் ஒன்றா சேரும். இப்போது இந்த தைரியத்தை பாசிட்டிவாக எடுத்துக்கலாமா நெகட்டிவாக எடுத்துக்கலாமா? அப்போ ஓவர் தைரியம் வந்து நமக்கு கெட்ட நேரம் இருக்கும்போது வரவே கூடாது, துணிச்சலாக போய் கெடுதலையும் செய்வோம். அதனால் உஷாராக இருங்க. 25, 26, and 27 செவ்வாய் வலுவாக இருப்பார். ஆனால் மற்ற கோள்கள்லாம் 2ஆம் இடத்துல கிரக சண்டைகள், கிரக யுத்தம்னு சொல்கிறோம், சண்டை போட்டுட்ருக்கோம். ஸோ எந்த முடிவு எடுத்தாலுமே அது வந்து சரியாக வராது, கொஞ்சம் போஸ்ட்போன் பண்ணுங்கள். நிதான் நீங்கள் ஹெல்த்லேயும் கேர்ஃபுல்லாக இருங்க, ட்ராவல் பண்ணும்போது கவனமாக இருங்க, வாகனம் ஓட்டும்போது ஜாக்கிரதையாக இருங்க. முக்கிய முடிவுகள் எடுக்காமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நன்மை. இதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த விருச்சிகம் டிசம்பர் மாதம் கடந்துட்டிங்கன்னா போதும், இந்த வருஷத்தை முடிச்சிட்டிங்கன்னா போதும், 2020 எல்லா கிரகங்களும் உங்களுக்கு அந்த 2ஆம் இடம் எடுத்து வெளியேற ஆரம்பிச்சிடும். குருவுக்கு ஏது மட்டும்தான் இருக்கும், அது பரவாயில்ல, நன்மை தான். விருச்சிகம் கவனம் தேவை, அடுத்த ஆண்டு சுபம். இப்போ நீங்கள் பார்த்தது டிசம்பர் மாதத்துடைய ஒரு பொது பலன். கிரக நகர்வுகளை வச்சு உங்களுடைய ராசிக்கு என்ன மாதிரியான பலன்கள் கொடுக்குன்றதை பற்றி நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். உங்கள் லக்னம், உங்களுடைய சுய ஜாதகம், சுய ஜாதகத்துடைய திசா புத்திகள் எல்லாத்தையும் கம்பேர் பண்ணி இந்த ப்ரிடிக்ஷனை நீங்கள் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. உங்களுடைய பர்த் சார்ட்டை எப்போவுமே நீங்கள் உங்கள் உங்கள் கையில் வச்சுக்கோங்க, அதை முதல்ல பாருங்கள். அதோட கம்பேரிஷன் தான் இந்த மந்த்லி டிரான்சிட்ஸுடைய பலன்கள். இதை தவிர நியூமரோலஜி பலன்கள் ப்ளஸ் ஜெமாலஜி, ருத்ராட்சா, இதை பற்றி நான் நிறைய டீட்டெயில்ஸ் ஆல்ரெடி ஹெட்லைன்ஸ்ல அப்லோட் ஆகிருக்கு. யாராவது மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா ஹெட்லைன்ஸ்ல போய் ஸ்க்ரால் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். இதை தவிர உங்களுக்கு வந்து பர்சனல் ஹாரோஸ்கோப்பில் ஏதாவது ஒரு பர்டிகுலர் விஷயம் தெரிஞ்சுக்கணும், ஜாபை பற்றி தெரிஞ்சுக்கணும், இல்லை மேரேஜை பற்றி தெரிஞ்சுக்கணும், இல்லை உங்கள் லைஃப்பில் வந்து வேறு ஏதாவது முக்கியமான ஈவெண்ட்ஸ் இருக்கா, இல்லை அதை பற்றி தெரிஞ்சுக்கணும் நீங்கள் நினச்சிங்கன்னா, உங்கள் கொஸ்டின்ஸ் இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா, கன்சல்டேஷன் வேணும்னு நினைக்கிற பட்சத்தில் டிஸ்பிளே திரையினுடைய நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் ஆட் பண்ணி மெசேஜாக ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஹெட்லைன்ஸ் டிவி. பாய் ஃப்ரம் சங்கர் நாராயண். மாதத்தில் உங்களுக்கு வந்து சூரிய திசை இல்லைனா சந்திர திசை நடக்குதுன்னு சொன்னோம்னா, இந்த நவம்பர் மாதத்தில் அதோடைய டிரான்சிட்ஸ்லாம் எப்படி இருக்குது, எவ்வளோ ஃபேவராக பண்ணும். சூரியனுக்கு வந்து சிம்மம், சந்திரனுக்கு வந்து கடகம், இந்த ரெண்டு லக்னத்தில் வந்து முக்கியமாக இந்த கிரகங்களை வந்து ஆளுமை செய்யும். பேசிக்காகவே சூரிய திசை நடக்கிறவங்களுக்குலாம் பதவி உயர்வு கிடைக்கும். இன்னும் சொல்லப்போனால் சூரிய திசையை எப்படி நீங்கள் ட்ராக் பண்ணணும்னா, 12 மாதங்களில் 12 வீடுகளில் இந்த சூரியன் நகர்ந்துகிட்டே இருக்கும். ஒரு மாதம் சரியாக இல்லை ஆனால் சூரிய திசை நடக்குது, அடுத்த மாதம் உடனே ரெக்டிஃபை ஆகும். இன்னொரு மாதம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டல்லாக தெரியும், மறுபடியும் அது ரெக்டிஃபை ஆகும். இந்த சூரியனுக்கு பெரிய அட்வான்டேஜ் என்னென்னா, ஒவ்வொரு மாதம் அது நகர்ந்துகிட்டே இருக்கிறதுனால ஒரு மாதம் சரியான பலன்கள் ஏற்படலனாலும் கூட அடுத்த மாதம் உங்களுக்கு பலன்களை கொடுக்க ஆரம்பிச்சிடும். இன்னொன்று, சூரியன் இடத்துல மற்ற கோள்கள் நெருங்கும் பொழுது சூரியனை அது வந்து தாக்கக்கூடிய சக்தி அடையாது, அன்லஸ் ராகுக்கு. இதை தவிர மற்ற கோள்கள் தான் வந்து வலுவை இழக்கக்கூடிய சக்தி உடையதாக இருக்குது. அடுத்த விஷயம் நம்ம என்ன பார்க்குறோன்னா, உங்கள் பிறவி ஜாதகத்தில் நீங்கள் வந்து 12 லக்னத்தில் முதல்ல என்ன லக்னன்றதை கன்ஃபார்ம் பண்ணுங்கள். சூரிய தசை நடக்குதா, அந்த சூரியன் எந்த வீட்டில் இருக்கார், எந்த வீட்டுக்கு அதிபன். பெரும்பாலும் சூரிய தசை நடக்கிறவங்களுக்கு அதிக நல்ல பலன் நடக்கிறது இல்லை, பெரும்பாலும் நான் சொல்கிறது 80% சூரிய தசை நடக்கிறவங்களுக்கு பலன்கள் அவ்வளோ விசேஷமாக நடக்கிறது இல்லை. ரொம்ப ரேராக சூரியன் லக்னத்தையே இருக்கார், அதுவும் சிம்ம லக்னமாக இருக்குது, மேஷ லக்னமாக இருக்குது, சூரியன் உச்சம் பெற்றிருக்கார், இல்லை சூரியன் 10 இருக்கார், 11 இருக்கார், இவங்களுக்கு தான் சூரியன் நல்லா பண்ணுறார். மற்ற எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா சூரியன் வந்து அடிப்படையில் எங்கேயோ ஒரு இடத்துல ஸ்தான பலம் இழந்து இல்லை வீக்காக இருந்து தான் நடக்குது. ஸோ இது எப்படி அப்படி சொல்கிறோம், எப்படி அதை 80% சரியாக வேலை செய்யறதுன்னா, ரொம்ப சிம்பிள் கால்குலேஷன். சூரியன் வந்து ஃபாதர், அதாவது தகப்பனாருக்குடான ஒரு கார்கத்துவாதிபதி. எல்லாருடைய அப்பாவும் அதாவது தகப்பனாரும் பெரிய வசதியாகவோ இல்லை பெரிய ஆளுமையோ இல்லை பெரிய திறமையாவோ இல்லை பெரிய படிப்புடையவராகவோ இருக்கிறது இல்லை. நீங்கள் ஒரு ப்ராக்டிக்கல் எக்ஸாம்பிளாக பார்த்தீங்கன்னா கூட, 100 பேர் நீங்கள் ஒரு சும்மா ஒரு ரிசர்ச்சுக்காக 100 பேர் எடுத்தீங்கன்னா, ஒரு 20 பேர் தான் அந்த குழந்தைங்களுடைய தகப்பனார், 20 பேர் தான் வந்து பதவியோ அதிகாரமோ படிப்போ வசதியோ ஏதோ ஒரு வகையில் கொஞ்சம் கூடுதலாக இருக்காங்க, மற்றவங்கலாம் சராசரியாக தான் இருக்காங்க. நான் ஏன் இந்த பாயிண்ட்டை மென்ஷன் பண்ணுறேன்னா, சூரியன் வந்து படைக்கும்பொழுதே கடவுளுடைய படைப்பிலே பார்த்தீங்கன்னா, அந்த லக்னப்படியும் அந்த டிகிரி வைஸோ அந்த கோள்களுடைய நகரப்படியும் அந்த கூட்டணி படியும்